சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊர்க ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழ வந்து நம்பர் கொடுக்கிறேன், நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. எல்லாருமே அந்த பெரிய சமையல் போட்டிருந்தப்போ அளவு சொல்லவாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து 20 பேருக்கு 30 பேருக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு நீங்கள் அளவு சொல்லுங்கம்மா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து எப்பவுமே ஒரு சமையல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு அளவோடு எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எப்பவுமே ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் வந்து வலிக்கும். அந்த மாதிரி டைம் வலிக்கும் போது அதை ரெடி பண்ணிவிட்டு சமைக்க போனோம் அப்படின்னா நம்ம 100 பேர்த்துக்கு கூட ஈஸியாக சமைச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து வெஜ்ஜி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதே மாதிரி நான்வெஜ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு 20 பேருக்கு நான் உங்களுக்கு எல்லா அளவுமே சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லிக்கு வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா முன்னாலே வந்து 2 கிலோ அரிசி, 1/2 கிலோ வந்து உளுந்து, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 இட்லி வரும். நம்ம எப்பவுமே 20 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா 20 பேருக்கு மட்டும் கரெக்டாக சமைக்கக்கூடாது, 25 பேருக்கு வர்ற அளவுக்கு நம்ம சமைக்கணும். எப்பவுமே அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலை. ஏன்னா சப்போஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, நம்ம குழந்தைங்க வந்துடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுவில் எக்ஸ்ட்ரா வந்துடும், அந்த நேரம் பத்தாமல் போகக்கூடாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 20 பேருக்கு இட்லியோட அளவு சொல்கிறேன். 2 கிலோ நம்ம வந்து இட்லி அரிசி, 1/2 கிலோ உளுந்து, 1/2 கிலோ வெந்தயம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் உப்பு. முன்னாலே வந்து அரிசியை நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்து வந்து 3 மணி நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் உளுந்து ஊறுனா போதும். நல்லா வந்து ஆட்டி எடுத்து புளிக்க வச்சிடணும். நாளைக்கு நம்ம 20 பேருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் அளவு சொல்கிறேன். பொங்கல் வந்து 20 பேருக்கு 650 கிராம் அரிசி, பச்சரிசி பொன்னி பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 250 கிராம் நம்ம வந்து பாசிப்பருப்பு, அந்த 3 பங்குக்கு ஒரு பங்கு நம்ம வந்து பருப்பு போட்டால் தான் அந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 650 கிராம் நமக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க, 250 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, பெருங்காயம் 1 ஸ்பூன் நம்ம வந்து பொங்கல்லையே வேக வைக்கிறதுக்காக போட்டுடணும். பொங்கல் தாளிக்கிறதுக்கு 10 கிராம் மிளகு, 10 கிராம் ஜீரகம், 25 கிராம் நம்ம வந்து முந்திரி, அதாவது ஒரு 15-20 பல் முந்திரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பார்த்திங்கன்னா 100 கிராம், 50 நம்ம நார்மலாக சமையல் எண்ணெய் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கும் போதே இஞ்சி வந்து 25 கிராம், இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுல போடுறது. இது வந்து நம்ம 20-25 பேருக்கு இந்த அளவு. அதுக்கப்புறம் நம்ம வடை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உளுந்து வடை, உளுந்து வடைக்குன்னா 1/2 கிலோ நீங்கள் வந்து உளுந்து ஊற வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வடை வரும். அதாவது ஒரு மீடியமான சைஸ் போட்டிங்கன்னா 40 வரும், கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா 30 வடை வரும். 1/2 கிலோ உளுந்து, அந்த உளுந்துக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும், மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி போடுறதுக்கு, தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி அளவுக்கு, அப்புறம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கிறது, கொத்தமல்லி. இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபனுக்கு செய்கிற வடை. உங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக, அதாவது இஞ்சியெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள், மிளகு தேங்காய் இதுக்கு பதில் நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவா கேசரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ரவா கேசரிக்கு ஒரு 400 கிராம், 20 பேருக்கு அப்படின்னா 400 கிராம் ரவை, நல்ல வறுத்த ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 400 கிராம் சர்க்கரை, முந்திரி 1/50 கிராம், நெய் வந்து 150 கிராம், எண்ணெய் வந்து 1/50 கிராம், அதுக்கப்புறம் ஏலக்காய் 1/4 ஸ்பூன், கேசரி கலர் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது வந்து நமக்கு நார்மல் கேசரி எப்போவுமே நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதில் நீங்கள் பைனாப்பிள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பைனாப்பிள் சேர்த்துக்கலாம், பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நார்மலான ஒரு கேசரி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு 350 கிராம், நம்ம வேக வைக்கிறதுலையே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 300 வெங்காயம், நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டாலும் சரி பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, தக்காளி வந்து 300. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா 1/6 ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 100 கிராம், கடுகு 2 ஸ்பூன், உளுந்து வந்து 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு புளி பார்த்திங்கன்னா 50 கிராம் புளி நம்ம வந்து அதில் போடணும், நல்லா ஊற வச்சு அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம். சாம்பார் மட்டும் வச்சுட்டு விட மாட்டோம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம வந்து 1 முழு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 250 கிராம் உடச்ச கடலை,
அதுக்கப்புறம் 15 பச்சை மிளகாய், இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய், உளுந்து வந்து போட்டு தாளிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டு கூட தாளிச்சுக்கலாம். தேங்காய் சட்னிக்கு ஒரு 20-25 பேருக்கு இது. கார சட்னிக்கு வந்து நான் தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 20-25 பேருக்கு வெங்காயம் 300 கிராம், தக்காளி 350 கிராம், உளுந்து வந்து நல்லா வந்து ஒரு 3 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 20, பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், புளி ஒரு சின்ன கோலி உருண்டை சைஸு, பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன சைஸு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, எண்ணெய் வந்து 50 கிராம் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வெஜிடேரியன் வந்து இந்த அளவுக்கு எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு இட்லி பொங்கல் அந்த மாதிரி போடுவோம், இட்லைனா இட்லி பூரி போடுவோம், அப்படி இல்லைனா இட்லி இடியாப்பம் போடுவோம். இது வந்து நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோலேயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி மாற்றி செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வெஜிடேரியனுக்காக ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 20-25 பேருக்கு நான் சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்கிறோன்னா அதுக்கு உண்டான அளவு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நார்மலாக சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 20-25 பேருக்கு இதே அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக திட்டமாக இருக்கும். நான் உப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே அளவு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து வெஜிடேரியனுக்காக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறது, என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அடுத்து நான்வெஜ்ஜுக்கு இந்த 20-25 பேருக்கு இதே மாதிரி அளவு சொல்லி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான்வெஜ்ஜுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.